पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्री निधये नमः। அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 629வது திருநாமத்தை அதன் பொருளுடன் சுவைக்கப் போகிறோம். அன்பர்களே, ஒரு பெரிய அரண்மனை இருக்கணும். அந்த அரண்மனையில் நிச்சயமாக 4 அமைய வேண்டும். ஒரு பக்கம் கோசாலை, நிறைய மாடுகள், நன்கு பால் கறக்கக்கூடிய மாடுகள் கட்டிய கொட்டில்கள் இருக்க வேண்டும். அதை கோசாலை என்று சொல்வார்கள், கோஷாலா. பசுமாடு இருக்கணும். பசுமாடு இருந்ததுன்னா பால், தயிர், வெண்ணெய், அதைத் தவிர கோமயம், கோமூத்திரம் என்று ஆணின் மேய 5 மணி என்று தூய்மை தரக்கூடிய பொருள்கள் இவைகளெல்லாம் இருக்கும். ஆகையினால் அது லக்ஷ்மி கடாட்சம் உள்ள வீட்டுக்கு, ஒரு அரண்மனைக்கு, ஒரு பெரிய பங்களாவுக்கு ஒரு பக்கத்தில் கோசாலை இருக்கணும். இன்னொரு பக்கம் பாடசாலை இருக்கணும். பாடசாலைனா அங்கே நிறைய பேருக்கு கல்வி தரக்கூடிய இடம் இருக்கணும். வீட்டில் எங்கே பாடசாலைன்னு கேட்பீங்க. அது நல்லதொரு குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் என்று தற்கால கவிஞர்களோட பாடுறாங்க. அந்த இடத்துல பாடம் சொல்லணும். அப்பா வீட்டில், அம்மா அப்பா பிள்ளைகளுக்கும் மற்ற வீட்டுக்காரங்களுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கணும். அது பாடசாலை. அந்த ஸ்தோத்திரங்கள், பரம்பரையாக வந்த திருப்பாவை, திருப்பிழைச்சு போன்ற பாடல்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தருவது, இது தாயார் பண்ணணும், தகப்பனார் பண்ணணும். அப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு பாடசாலையும் இருக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லை. ஒருவர் சொல்லி அதை திருப்பி சொல்லி பசங்க அதே மனசில் பதிஞ்சு அந்த வீட்டில் இந்த மாதிரி முன்னோர்களுடைய ஸ்தோத்திரங்கள் இவள் கேட்பதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்பேற்பட்ட பாடசாலையும் அந்த வீட்டில் ஒரு பகுதியில் இருக்கணும், பெரிய பங்களாவில். இன்னொரு பக்கம் பெரிய பாக்கசாலை இருக்கணும். பாக்கசாலைனா என்ன? மடைப்பள்ளி, அதாவது பெரிய கிச்சன். பெரிய கிச்சன்னு சொன்னால் அந்த கிச்சனில் நிறைய பேருக்கு சமைக்கிறது. இப்போல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் குடும்பம், பிள்ளை ஒரு பிள்ளை ஒரு பெண் அதிகபட்சம். அந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி அவங்க அநேகமாக நல்ல வசதியான குடும்பம்னா அதுக்கு அடையாளம் என்னென்னா அவங்க ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, வெளிநாட்டில் இருக்கணும். அது ஒரு பிரஸ்டீஜ். இப்போ என கூட ஒருத்தர் கேட்டார், என்னுடைய கிளாஸ்மேட்டில் ஒருத்தர் கேட்டார், என்ன கருணாகரன் நீ உன் பிள்ளை பொண்ணெல்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ என்னடானா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், பிள்ளை எங்கே இருக்கா அமெரிக்காவில், பொண்ணு எங்கே இருக்கா ஆஸ்திரேலியாவில், அப்படி சொல்லணும் அப்படின்னு இப்போ நினைக்கிறோம். ஆனால் அதனால் வீட்டில் ரெண்டு பேருக்கு தான் சமையல். அது எக்ஸ்ட்ரா சமைச்சா என்ன செய்கிறதுக்கு கன்ஃபியூஷன், அதுக்காக எக்ஸ்ட்ரா சமைச்சா ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூட வச்சு சாப்பிடும், இப்படி ஒரு கல்ச்சர். ஆனால் வீட்டில் பெரிய சமையல் அடுக்கலை இருக்கணுமா, அதில் சமைச்சுட்டே இருக்கணும். வரவர்களுக்கு சாப்பாடு போட யார் வந்தாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம், அப்படி இருக்கணும். அப்படி ஒரு சமையல் அறை. இதை போக இன்னொரு இடத்துல யாகசாலை, அங்கே அக்னிக்கு பூஜை செய்யணும். அந்த இடத்துல இல்லறத்தில் போயிட வேண்டிய பூஜைகள், அக்னியில் தினம் அரிசியால் ஹோமம் பண்ணி உபாசனம் பண்ணுவாங்க. அந்த ஹோமத்தில் வர புகை இருக்கே, அந்த புகை அவ்வளோ தூய புகை, அது நமது பாவங்களையும் வியாதியும் போக்கடிக்கும்.